அனைவருக்கும் வணக்கம். ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைவ் ரூட் த்ரீ ரூட் எக்ஸின் அடுக்கு ஆறு, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா சிம்பிள் பேசிக்கான சம்ஸ் தான். ஸோ பிகினர்ஸ் வந்து சிம்பிளிகேஷன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் அவங்களால ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சும்மா பேசிக்கான சம்ஸ் தான் பார்க்குறோம். போக போக கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அதாவது உள்ளேருந்து போங்க, அதாவது இந்த ஒரு இது மாதிரி ஒரு ரூட் சம் இந்த மாதிரி எப்படி பண்ணால் லெஃப்ட் டு ரைட் தான் போடுவாங்க. ஸோ இப்போ எக்ஸ் பவர் சிக்ஸு, ஓகேங்களா, ஃபுல்லாக டைம் எழுதிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ ரூட் எக்ஸ் பவர் சிக்ஸ் தான் நம்ம எக்ஸ் சிக்ஸ்ன்னு எழுதுகிறோம். மீதி என்ன இருக்குன்னா ரூட்டுக்கு வெளியே த்ரீ தான் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் சிக்ஸு இன்ட்டு ஒன் பை த்ரீன்னு எழுதலாம், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்டெப் எதுவுமே பண்ணாதீங்க. இது மாதிரி உள்ளுக்கிற ஒரு வேல்யூ எழுதிட்டு வெளியே ரூட் இருக்கிறத வந்து இது மாதிரி எழுதிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா த்ரீயால் அடிங்க, ஒன்ஸ் ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ, டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ். ஸோ அப்போ இங்கே ரெண்டு முறை. ஸோ இப்போ எக்ஸு ரெண்டு, ஓகேங்களா? ஸோ இதனுடைய மொத்த வேல்யூ தான் எழுதுனா எக்ஸின் ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இதே எப்படி இல்லைன்னா ஃபைவ் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் எழுதலாம். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி இல்லைனா, அதாவது இதே எப்படி இல்லைன்னா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர், ஸோ இந்த ரூட் விழுகிற ஃபைவ் அதே எப்படி இல்லைன்னா இன்ட்டு ஒன் பை ஃபைவ் எழுதலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு டூ பை ஃபைவ் எழுதலாம், ஓகேங்களா? ஸோ அதாவது பாருங்கள், ஃபைவ் ரூட் த்ரீ ரூட் எக்ஸ் பவர் சிக்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் பவர் சிக்ஸ் அப்படியே எழுதுங்க. இந்த வெளியே இருக்கிற த்ரீயை வந்து எப்படி எழுதலாம்னா ஒன் பை த்ரீனு எழுதலாம். ஸோ இப்போ ஒன் பை த்ரீ எழுதும்போது த்ரீயும் இங்கே சிக்ஸ் இருக்குது. அப்போ ஒன் த்ரீ சார் த்ரீ, டூ த்ரீ சார் சிக்ஸு. ஸோ இப்போ ரெண்டு வந்துடும், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ இதனுடைய டோட்டல் எழுத எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்னா ஃபைவ் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் எழுதலாம். இப்போ ஃபைவ் ரூட் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இப்போ உள்ளுக்கிற வேலையை எக்ஸ் ஸ்கொயர் எழுதுங்க. அப்போ இந்த ஃபைவ் ரூட் எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பை ஃபைவ் எழுதலாம். ஸோ எக்ஸ் பவர் டூ பை ஃபைவ். ஸோ இதுதான் இதனோட ஆன்சர்.